வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள். 7847045678. திருவற்றியூர் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணிபுரிந்த பெண் உடல் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் சந்தேகத்தின் பேரில் பெண்ணின் கணவனை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மைதிலி என்ற பெண் கடந்த 3ஆம் தேதி துக்க நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு தன்னுடன் பணிபுரியும் ஜெய்சங்கர் என்பவருடன் பைக்கில் வந்து 800 சாலை அருகே இறங்கியுள்ளார். இதனை பார்த்த மைதிலியின் கணவர் மணிமாறன் அந்த நபருடன் ஏன் பைக்கில் வந்தாய் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மைதிலியை தனது பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார். பிறகும் வாக்குவாதம் தொடர்ந்ததால் மணிமாறன் மைதிலியை திருவெற்றியூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் அருகே இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அன்றிரவு வெகு நேரமாகியும் மைதிலி வீடு திரும்பாததால் திருவெற்றியூர் காவல் நிலையத்தில் மணிமாறன் தனது மனைவி காணவில்லை என்று புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மைதிலியை தேடி வந்த நிலையில் மணிமாறன் மைதிலியை இறக்கிவிட்டு சென்ற அதே பாலத்தின் கீழ் இன்று சிறுநீர் கழிப்பதற்காக சென்ற சிறுவன் அங்கு ஒரு சடலம் கிடப்பதாக அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்துள்ளான். தகவல் அறிந்து வந்த போலீசார் துணி மூட்டைகளுக்கு கீழ் அழுகிய நிலையில் கிடந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு விசாரித்ததில் அது காணாமல் போன மைதிலி என்பது தெரியவந்தது. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் பெண்ணின் கணவன் மணிமாறனை பிடித்து விசாரித்து வருகின்றனர். வெரிகோஸ் வெயின் வலியிலிருந்து விடுதலை பெறுங்கள். அனைத்து காப்பீடும் ஏற்றுக்கொள்ளப்படும். அழையுங்கள். 7847045678.